வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என அறிவிப்பு. தனிநபர் வருமான வரி கழிவுகளுடன் கூடிய விலக்கு உச்சவரம்பு 7 லட்சம் ரூபாயாக உயர்வு. ஆண்டு வருமானம் 7 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என அறிவிப்பு. டிவி பேனல்களுக்கான சுங்கவரி 2.5% குறைக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. செல்போன் கேமரா லென்ஸ் தயாரிப்பை ஊக்குவிக்க அதன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி சலுகை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. சிகரெட்டுகள் மீதான சுங்கவரி 16% அதிகரிக்கப்படுவதாக அறிவிப்பு. புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்வால் சிகரெட் உள்ளிட்டவற்றின் விலை உயர்கிறது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு 79,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திட்டத்திற்கான நிதியை 66% அதிகரித்தது மத்திய அரசு. 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு விவசாய கடன் வழங்க மத்திய அரசு இலக்கு. மீன்வளத்துறை மேம்பாட்டுக்கு 6,000 கோடி நிதி ஒதுக்கீடு என அறிவிப்பு. 5G சேவைக்கான செயலிகளை உருவாக்க பொறியியல் நிறுவனங்களில் 100 ஆய்வுக்கூடங்கள். 3 ஆண்டுகளில் 47 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்க தேசிய அளவில் புது திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. இந்திய பாதுகாப்புத்துறைக்கு 5,94,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதை விட 13% அதிக நிதி. கல்வித்துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 1,12,898 கோடி நிதி ஒதுக்கீடு. கல்வித்துறை வரலாற்றில் அதிக நிதி ஒதுக்கப்படுவது இதுவே முதல் முறை. ரயில்வே துறையை மேம்படுத்த 2,40,000 கோடி ரூபாய் நிதி. கடந்த ஆண்டை விட 65% அதிகமான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 2,70,000 கோடி ரூபாய் நிதி. கிராமப்புற மேம்பாட்டுக்காக 1,60,000 கோடி நிதி ஒதுக்கீடு. இறக்குமதி தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் ஆகியவற்றுக்கான சுங்கவரி உயர்கிறது. இதன் எதிரொலியாக தங்கம், வெள்ளியின் விலை மேலும் உயர வாய்ப்பு. மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் சேவைகளை பெற புகைப்படத்துடன் கூடிய பான் பொது அடையாள ஆவணமாகிறது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டுகளில் கிடைக்கும் வருவாய்க்கு மத்திய பட்ஜெட்டில் வரி விதிப்பு. ஆன்லைன் விளையாட்டு வருவாய்க்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாங்க நிதிநிலை அறிக்கையில் 1,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அறிவிப்பு. மேலும் 1 லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஊரக பெண்களின் நலனில் மத்திய அரசு மிகுந்த அக்கறை செலுத்துவதாக நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். வரும் நிதியாண்டில் வருவாய் 27,20,000 கோடியாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. வருவாய் பற்றாக்குறை 5.9% இருக்கும் என்றும் கணிப்பு. இந்தியாவின் எதிர்காலத்தை கட்டமைக்க அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என்பதை பட்ஜெட் நிரூபிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான கண்ணோட்டமும் பட்ஜெட்டில் இல்லை என ராகுல்காந்தி சாடல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவித்தது அதிமுக. முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் தென்னரசு போட்டியிடுவார் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு போட்டி. தனது ஆதரவாளர் செந்தில் முருகன் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக விரைவில் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவோம் என்றும் கருத்து. கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரி 150 அடி ஆழப்பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரிக்குள் சிக்கியிருந்த 4 பேரை பள்ளத்தில் இறங்கி மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் புகைப்படக் கலைஞரின் கேமரா களவு போனது. மேசையில் இருந்த நிக்கான் கேமராவை அபேஸ் செய்த இளைஞருக்கு போலீஸ் வலைவீச்சு.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நீர்நிலை புறம்போக்கை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடு அகற்றம். 40 ஆண்டுகளாக வாழ்ந்த வீடு என கூறி கதறி அழுத மூதாட்டி. பேனா சின்னத்தில் ஆழி பிறளை, புயல், நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர்களை முன்னறிவதற்கான கருவிகள் பொருத்தப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை விளக்கம். மும்பையில் அமைக்கப்படும் சத்ரபதி சிவாஜி திருவுருவச் சிலை கட்டமைப்பை முன் உதாரணமாக வைத்து அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் 4 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். மாணவியின் செல்போன் தொடர்பான தடயவியல் துறை ஆய்வு அறிக்கைக்கு காத்திருப்பதாகவும் விளக்கம். அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் விலை சரிவால் உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இன்று 8வது இடத்திலிருந்து 15வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் கௌதம் அதானி. பட்டியலில் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ள ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரரானார்.